சந்தேகமுற்று கிட்ட நெருங்கி வர பெண்ணை பார்க்கிற பொழுது, இல்லை இவள் பூலோக பெண் தான். ஏன்னா தேவர்களுக்கும் இந்த மானிடர்களுக்கும் சில வித்தியாசம் உண்டு. தேவர்களுக்கு கண் இமைக்காது, நமக்கெல்லாம் கண் இமைக்கும். அதனாலதான் தேவர்கள் இமையோர், இமைக்காதவர்கள். தேவர்களுக்கு இமைக்காது, இந்த பெண் இமைக்கிறாள். அடுத்தது, தேவர்கள் சூடியிருக்கிற மாலை வாடாது, நாம சூடியிருக்கிற மாலை வாடிவிடும். தேவர்களுடைய கால் பூமியில படாது, பாதம் பூமியில படாது. இந்த பெண்ணுக்கு பாதம் பூமியிலே படுகிறது. கண் இமைத்து இருநிலம் காலும் தோய்தல பிறப்பினள் என்னை, பெண் இவள் மானுட பிறப்பினள் என்னை, என்னும் உற்று அவள் அருகு எய்தி யாவர் செய் புண்ணியம் நீ என்னை புகழ்ந்து போற்றினான். புண்ணியம் நீயனை புகழ்ந்து போற்றின, எனக்கேற்ற பெண் தானடி, எனக்கேற்ற பெண் தானடி, எனதாசை மன்னம் போல கூடி குலாவிட, எனக்கேற்ற பெண் தானடி, எனதாசை மன்னம் போல கூடி குலாவிட, எனக்கேற்ற பெண் தானடி. எனதுள்ளம் துடித்திடம் இளமிணி தளிர் கொடி, எனதுள்ளம் துடித்திடம் இளமிணி தளிர் கொடி, இன்ப மாதாவி சேர்ந்திடம் பூங்கொடி, இன்ப மாதாவி சேர்ந்திடும் பூங்கொடி, எனக்கேற்ற பெண் தானடி, எனதாசை மன்னம் போல கூடி குலாவிட, ஜனக்கேற்ற பெண் தானடி. முல்லையின் அரும்போணி முத்தாடும் குறும்போணி, முல்லையின் அரும்போணி முத்தாடும் குறும்போணி, எல்லையில்லா அழகு வளர்ந்திட்ட கரும்போணி, முல்லையின் அரும்போணி முத்தாடும் குறும்போணி, எல்லையில்லா அழகு வளர்ந்திட்ட கரும்போணி, எனக்கேற்ற பெண் தானடி, எனதாசை மன்னம் போல கூடி குலாவிட, எனக்கேற்ற பெண் தானடி. இப்படி அந்த அழகுடைய நங்கையை பார்த்து, இவள் பூ உலக பெண் தான், எனக்கு ஏற்ற பெண் தானடி என்று நெருங்கி அந்த பெண் பார்த்து, சந்தனு மகாராஜா, பெண்ணே நீ யார் பெண்ணே என்ற பொழுது, நீ யார் பெண்ணே என்ற பொழுது, யார் செய்த புண்ணியத்தினால் இவ்வளவு அழகாக இந்த பூமியிலே என் கண்ணெதிரே தோன்றியிருக்கிறாய் என்ற பொழுது, பிரம்மனுடைய படைப்பினால் நான் இவ்வளவு அழகாக இருக்கிறேன். ஆஹா பெண்ணே, இந்த உலகத்திலே என்னை விட உயர்ந்தவர் கிடையாது. அவனி 56 தேசத்திற்கும் அதிபதி நான்,
சந்தனு மகாராஜா, சந்திர பரம்பரையிலே உன்னதே உயர்ந்த மன்னன். ஓ, நீங்கள்தான் சந்தனு மகாராஜாவா? ஆம் கண்ணி, என்னை நீ திருமணம் செய்து கொள்ள வேண்டும் பெண்ணே. என்னை திருமணம் செய்து கொண்டு வாழ்ந்தால் உன்னை உயர்ந்தவளாக இந்த உலகத்தோர் போற்றுவார்கள் கண்ணே. உன்னை என்னுடைய பட்டத்து ராணியாக அமர வைத்து அழகு பார்ப்பேன். ஓ, இப்போ இந்த பெண் சந்தனு மகாராஜாவை பார்த்து, மன்னர் மன்னா, நான் உங்களை திருமணம் செய்து கொள்ள வேண்டுமேயானால் ஒரு நிபந்தனை. என்ன நிபந்தனை? ஆம், ஒரு நிபந்தனை. என்ன நிபந்தனை பெண்ணே? இருந்து மெய் நடுங்கிட, உங்களுடைய மனமானது நடுங்கும்படியான செயலை நான் செய்வேன். அப்பொழுது என்னை எதிர்த்து கேட்காமே, ஏன்னு கேட்காமே வாய பொத்திக்கிட்டு வாழ்ந்தா உங்களோடு வாழ்வேன், இல்லனா உங்களை விட்டு பிரிந்து விடுவேன். மன நடுங்கும்படியான செயலை நான் செய்தால் நீங்கள் பொறுத்து கொள்ள வேண்டும். அப்பவே பாருங்க, இந்த பெண்ணு நிபந்தனை போட்டிருக்கிறா. இப்ப கூட சில பெண்கள் அப்படிதான், என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னா நான் சம்பாதிக்கிற சம்பளத்தை எங்க வீட்டுக்கு தான் கொடுப்பேன். கல்யாணத்துக்கு முன்னாடி நிபந்தனை போடுறாங்க, நான் சொல்றதுதான் நீ கேட்கணும், நீ சம்பாதிக்கிற பணத்தையும் எங்கிட்ட தான் கொடுக்கணும், இப்படி எல்லாம் நிபந்தனை போடுறாங்க. இது அந்த அம்மா போட்டது தான் போல தெரியுது. இப்ப என்ன நினைச்சா, அழகான பெண் எதிரே இருக்கிற பொழுது வேற எதுவும் தோன்றவில்லை சந்தனு மன்னனுக்கு, இந்த பெண் நமக்கு கிடைத்தால் போதும். ஏன்னா ஒரு பெண் கணவனோடு வாழ்கிற பொழுது மனநடுங்கும்படியான செயல் பெருசா என்ன செய்திட போறா? சமையல் செய்யும் பொழுது குழம்புல கொஞ்சம் உப்பு அதிகமா போட்டு போறா, சரி கொஞ்சம் தண்ணி ஊத்திக்கின்னு சாப்பிட்டா போது, சரி உப்பு கொஞ்சம் குறைவா போட்டுருவா ஒரு நாளைக்கு, நாம ரெண்டு கல் உப்பு போட்டுன்னு சாப்பிட்டா போது, இதை விட பெரிய செயல் ஒரு பெண்ணால என்ன செய்ய முடியும் அப்படின்னு நினைச்சு இந்த சந்தன மகாராஜா, பெண்ணே நீ என்னை மணந்து கொள்ளுகிறேன்னு ஒரு வார்த்தை சொன்னால் போதும், எனது உயிர் அரசு வாழ்வு இது மூன்றையும் உன்னிடத்திலே வைக்கிறேன். இது மூன்று மட்டுமில்லை, எனது உயிர் அரசு வாழ்வு என்ப யாவையும் அனைத்தும் உன்னுடைய திருவடியை வைத்து விடுகிறேன் கங்கா. என்னை திருமணம் செய்து கொள்ளுகிறேன் என்ற ஒரு வார்த்தை சொல் என்ற பொழுது மன்னன் நிபந்தனைக்கு கட்டுப்பட்டான் என்று இந்த கங்கையானவள், வந்த பெண்ணாகிய பூ உலக கங்கையானவள் சந்தன மகாராஜாவை திருமணம் செய்து கொள்ள ஒப்புதலை தெரிவித்தாள். இருவருக்கும் அற்புதமான முகூர்த்த நாளிலே சிறப்பாக வேத மந்திரங்கள் ஓத முறையாக திருமணம் நடந்தது. அருமறை முறையினால் அங்கே சான்றனை திருமணம் புரிந்துளம் திகழ வைகினார். மத்தளங்கொட்ட வரிசங்கம் நின்றோதே, மத்தளங்கொட்ட வரிசங்கம் நின்றோதே, முத்துடை தாமோ நிறை தாழ்ந்த பந்தர்கள், முத்துடை தாமோ நிறை தாழ்ந்த பந்தர்கள், மைத்துணன் நம்பி மைத்துணம்பி மதுசூதன் வந்து என்னை கைத்தலம் பெற்ற கண கண்டின் தோழினான், கைத்தலம் பெற்ற கண கண்டின் தோழினான். நாளை வதுவை மணம் என்று நாளிட்டு, நாளை வதுவை மணம் என்று நாளிட்டு, பாளை கமுகு பரிசுனை பந்தருக்கு பாளை கமுகு
பரிசுடை பந்தல் கீழ் கோளரி மாதவன் கோவிந்தன் என்பானோ. கோளரி மாதவன் கோவிந்தன் என்பானோ. காளை புகுத கண கண்டின் தோழினான். காளை புகுத கண கண்டின் தோழி இப்படி அழகாக மத்தளம் முழங்க வரிசங்கம் நின்றுதே முறையாக திருமணம் நடந்து அங்கே அழகாக இல்லறத்தை நல்லறமாக நடத்தி வருகிறார்கள். சந்தன மகாராஜாவும் கங்காதேவியும் இல்லறத்தை நல்லறமாக நடத்தி வருகிற பொழுது இந்த இருவரும் சேர்ந்து வாழ்ந்ததன் அடையாளமாக கங்காதேவியானவள் கருவுற்றாள். அப்படி கருவுற்று முதல் கர்ப்பமானது 10 திங்கள் நிறைவடைந்து 10 திங்கள் நிறைவடைந்து அங்கே அழகான ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. ராதாரமண கோவிந்த கோவிந்த லட்சுமி வரத கோவிந்த கோவிந்த ஆஞ்சனேய வரத கோவிந்த கோவிந்த. அப்படி குழந்தை பிறந்தவுடனே இந்த செய்தியை மகாராஜாவுக்கு சந்தன மன்னனுக்கு சொன்னார்கள். மகாராஜா அழகான குழந்தையை காண வேண்டும் என்று ஓடி வருகிறார். இப்ப மகாராணி வெளியே அப்படி போயிட்டு திரும்பி வர்ற வெறும் கையோட பிரசவித்த குழந்தை காணும். கங்கா குழந்தை எங்கே? குழந்தையே கங்கையிலே வீசி கொன்றுவிட்டேன். தான் பெற்ற குழந்தையை கங்கையிலே வீசி கொன்றாள் முதல் குழந்தை. இரண்டாவது குழந்தையும் அப்படியே கொன்றாள். மகாராஜா ஒன்றும் வாய் பேசாமல் இருக்கிறார், எதிர் பேசாமல் இருக்கிறார். ஏ இவ்வளவுதான், திருமணம் செய்யறதுக்கு முன்னாடியே இவ நமக்கு நிபந்தனை போட்டிருக்கிறாளே, நாம எதிர்த்து பேசினால் நம்மை விட்டு நீங்கி விடுவாளோ இந்த இளம் மனைவி என்று விட்டு விட்டார். 3, 4, 5, 6 குழந்தைகளை அப்படியே போட்டு கொன்றாள். ஆறாவது குழந்தையும் கொள்வாளா? 7வது குழந்தையும் கங்கையிலே வீசி எறிந்து கொன்றாள். அப்படி 7 குழந்தைகளை கொல்லுகிறவளை இந்த மகாராஜா அமைதியாக இருக்கிறாரே என்று இந்த மக்கள் எல்லாம் மன்னனை பற்றி அவதூறு பேசுகிறார்கள், பழுக்கிறார்கள். ஒரு மன்னர் ஒரு மனைவியை அடக்கி ஆள முடியவில்லை, ஒரு குடும்பத்திற்கு நன்மையை செய்ய முடியவில்லை, இவரெல்லாம் நமக்கு மகாராஜா என்று சொல்வதற்கே வெட்கமாக இருக்கிறது. மன்னருக்கு வேண்டுமேயானால் ஒரு வாரிசு வேண்டாமல் போகலாம், ஆனால் மக்களாகிய நமக்கு இம்மன்னருக்கு பிறகு இன்னொரு பிள்ளை, நமக்கு இளவரசர் வேண்டுமல்லவா, யுவராஜா வேண்டுமல்லவா? இப்படி மகாராஜா ஒன்றும் பேசாமல் இருக்கிறாரே என்று மக்களெல்லாம் பழித்து பேசுகிறார்கள் மன்னரை. இந்த செய்தியானது மந்திரி மூலமாக மகாராஜாவுக்கு போகுது. மகாராஜா நீங்க புகழோழ்ந்த ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு மன்னர், உங்களுக்கு இப்படி ஒரு அவப்பெயர் மகாராணியால் வந்துவிட்டது. தயவு செய்து இனிமேலும் பொறுமையா அமைதியாயிருந்தா உலகம் நம் குலத்தையே பழிக்கும். ஆகவே நீங்கள் இந்த சந்திர பரம்பரைக்கு வந்த இழுக்கை நீங்கள் தடுக்க வேண்டும் என்ற பொழுது மகாராஜா சரி. அடுத்து கர்ப்பமாயிருக்கிறார், 8வது கர்ப்பமாக இருக்கிறாள். சரி, இந்த செவிலி பெண்கள் உதவி இருக்கிற தோழி பெண்கள் கிட்ட சொல்லிட்டார் மகாராஜா, பிரசவ வலி எடுக்கும் போதே என்கிட்ட சொல்லிடுங்க, குழந்தை பிறந்த உடனே நான் அதை காண வேண்டும், தகவல் கூறுங்கள் என்று சொல்ல அவண்ணமாகவே அந்த குழந்தை பிறந்த க்ஷணத்திலே மன்னரு வழியிலே தயாராக இருக்கிறார். குழந்தையை 8வது குழந்தையை எடுத்துக்கொண்டு இந்த கங்கையானவள் கங்கை கரையை நோக்கி சொல்லுகிறாள். பின்தொடர்ந்து சொல்லுகிறார், பின்தொடர்ந்து போறார். கங்கா எங்கு சொல்கிறாய்?
என்ன புதுசா கேட்கிறீங்க? வழக்கம் போலதான் போறேன், வழக்கம் போலதான் போறேன். கங்கா, என்ன கங்கா? இந்த ஒரு குழந்தையை கொல்ல வேண்டாம், நிறுத்து. மதலையை பயந்தனள் மடந்தை என்றளும் கதும் ஜன சென்று தாய் கைப்பட வகை இத முறை பறிவுடன் எடுத்து இதம் உரம் பறிவுடன் எடுத்து மற்றவன் பதயுகத்தாமறி பணிந்து பேசுவான். பதயுகத்தாமறி பணிந்து பேசுவான். மதலையை பயந்த அந்த மனைவியாக விளங்குகிற கங்கையினிடத்திலே பதயுகத்தாமரை பணிந்து மனைவியினுடைய கால்களிலே விழுகிறான் மன்னன் சந்தனு. மனைவி காலில் விழுகிறாரா? கங்கா நிறுத்துகே. கங்கா, இந்த ஒரு குழந்தையை நிறுத்துகே. எனக்கு ஒரு வாரிசு வேண்டு கங்கா, அதனால் இந்த குழந்தையை நிறுத்துக. எங்கள் பரம்பரை சந்திரன், சந்திரனுக்கு புதன், புதனுக்கு புரூருவன், புரூருவனுக்கு ஆயு, ஆயுவுக்கு நகுசன், நகுசனுக்கு யயாதி என்று எங்கள் பரம்பரையானது வளர்ந்து கொண்டு வந்தது கங்கா. இதற்கு மேல் அப்படி வளர வேண்டும். ஆகவே சந்ததி வளர்வதற்காக இந்த ஒரு குழந்தையை நிறுத்து கங்கா. கங்கா, இந்த ஒரு குழந்தையை நிறுத்து கங்கா என்ற பொழுது மன்னா, ஏழு குழந்தைகளை கொன்ற பொழுது அமைதியாக இருந்தீர்களே, காலில் விழுந்து கேட்கிறாங்க ஐயா. மனைவி காலில் விழுந்தவர் இதே போல ராமாயணத்திலே தயரத சக்கரவர்த்தி, தசரத சக்கரவர்த்தி கூணியனுடைய வார்த்தையை கேட்டு கைகேசியானவள் தன்னுடைய பிள்ளை பரதனுக்கே நாடு வேண்டும், ராமன் 14 ஆண்டு காலம் கானக செல்ல வேண்டும் என்று இரண்டு வரத்தை தன்னுடைய கணவனாகிய தசரத சக்கரவர்த்தியிடம் கோருகிறாள். என்ன, முன்னொரு சமயம் சம்பராசுரன் என்ற அசுரனை அழிப்பதற்கு இந்த தசரத சக்கரவர்த்தி யுத்தம் செய்த பொழுது உதவிக்கரம் நீட்டி உதவி செய்தவள் மன்னனுடைய உயிரை காப்பாற்றினாள், அதனாலே இரண்டு வரம் தருவதாக மன்னன் சொல்ல வேண்டும் பொழுது வாங்கிக்கிறேன் சுவாமி என்று சொன்னாள். அந்த ரெண்டு வரத்தை இப்ப கேட்கிறான் கணவனிடத்திலே. சுவாமி, கணவனிடத்திலே மன்னர் மன்னா, எனக்கு இரண்டு வரத்திலே ஒரு வரத்தினால் என் சேய் நாடாளவும், இரண்டாவது வரத்தினால் சீதை கேழ்வன், சீதையனுடைய கணவன் ராமன் 14 ஆண்டுகள் கானகம் புகவும் வரம் வேண்டும் என்ற பொழுது தசரத சக்கரவர்த்தி அங்கே வேதனையோடு மனைவியினுடைய காலிலே விழுந்து கேட்கிறார். காலில் விழுந்து, தேவி கைகை, முதல் வரத்தை வேண்டுமானாலும் கேள், இந்த மண்ணை வேண்டுமானாலும் உன் பிள்ளைக்கு நீ மகுடம் சுட்டிக்கொள், ஆனால் என் உயிரான ராமனை கானகம் அனுப்பு என்று வரம் கேட்கிறாயே, அந்த வரத்தை சற்று மாற்றி கேள் கைகேசி, இரண்டாவது வரத்தை சற்று மாற்றி கேள். என்ன, என் உயிரான ராமனை பிரிய என்னுடைய மனம் இடம் தரவில்லை, அவ்வரத்தை மாற்றி கேள். பெண்ணே வன்மை கேகையன் மானே, மண்ணே வேண்டினும் கொள்நீ, என் உள்ளே ராவி வேண்டினும் உனதன்றோ, என் கண்ண வேண்டுமானாலும் கொடுக்கிறேன்,
என்னுடைய ஆவி என் உயிரை கேட்டாலும் கொடுக்கிறேன். இந்த மண்ணை வேண்டுமானாலும் பரதனுக்கு சுட்டு, ஆனால் மற்ற எது ஒன்றை மாற என்றான் கைகேயி. இரண்டாவது வரத்தை கொஞ்சம் மாற்றிக்கள் கைகேயி. மன்னா, கேட்டவரும் கேட்டதுதான். காலில் விழுந்து மகாராஜா மனைவி காலில் விழுந்து ஒரு வரத்தை மாற்றிக்கள்னு கேட்கிறார் இந்த அம்மையார். கைகேசி, கேட்டவரும் கேட்டதுதான் சொன்னான். அப்படி தசரத சக்கரவர்த்தி கைகேசி காலில் விழுந்தார். இன்னும் ஒருத்தர் மனைவி காலில் விழுந்தார் ஐயா. அவர் யாருன்னா, இதோ நமது புதுச்சேரிக்கு அருகாமையிலே காரைக்கால் பட்டினம். இந்த கடலோரம் இருக்கிற நகரத்திற்கு பட்டணம்னு சொல்லுவாங்க. ஆந்திராவில் பாருங்க, விசாகப்பட்டினம், மச்சூலிப்பட்டினம், சென்னை பட்டினம், நம்மளது சென்னை பட்டினம், காரைக்கால் பட்டினம், காவிரி பூம்பட்டினம், இந்த கடலோரம் இருக்கிற பகுதி பட்டினம். அந்த அழகான காரைக்கால் பட்டினத்திலே செட்டியார் குல மரபிலே தனதத்த செட்டியாருக்கு ஒரு மகள் புனிதவதி. நாகப்பட்டினத்தில் இருக்கிற நிதிபதி செட்டியாருடைய மகன் பரமதத்தனுக்கு திருமணம் புரிவித்து இந்த புனிதவதியும் பரமதத்தனும் இல்லறத்தை நல்லறமாக நடத்தி வருகிற பொழுது நண்பர் கொடுத்த இரண்டு கனியை வீட்டிலே கொடுக்க சொன்னார். இந்த அம்மா ரெண்டு மாம்பழத்தை வச்சிருந்தா. தினம் சிவனடியாருக்கு உணவு படைப்பார்கள் இந்த புனிதவதி. அன்றும் ஒரு சிவனடியார் வந்தார். அந்த சிவனடியாருக்கு விருந்து படைத்தார்கள். ஒரு மாங்கனியை வெடிச்சு படைச்சுட்டாங்க. மதிய உணவுக்கு கணவன் பரமதத்தன் வந்தார். இந்த சாமியார் போன பிறகு கணவனாருக்கு அழகான விருந்து படைக்கிறார்கள். அப்பொழுது அந்த மீதம் இருந்த ஒரு மாங்கனியை வச்சு படைச்சாங்க. இந்த ஒரு மாங்கனியை சுவைத்து 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 சாப்பிட்டான் பரமதத்தன். இந்த அம்மா அப்படி சமையல் கட்டுவார் நின்று இருந்தாளே சமையல் அற பக்கமா. புனிதவதி, என் நண்பன் கொடுத்தது ரெண்டு பழம், இன்னொரு பழத்தை கொண்டு வாங்க. சாமியாருக்கு படைச்சது நினைவில்லாம இந்த அம்மா ஒரு ரெண்டு அடி உள்ள எடுத்து வச்சாங்க. கால் அலமாரி காலியா இருக்கு. அடடா, சாமியாருக்கு படைச்சுட்டுமே, இப்ப போய் சாமியாருக்கு படைச்சது நினைவில்லாம உள்ள வந்துட்டுமே, இப்ப கணவனாருக்கு என்ன பதில் சொல்வேன் இறைவா அப்படின்னு இறைவனை சிவபெருமான நினைச்சாங்க. டக்குன்னு கையில ஒரு மாங்கனி வந்தது. இறைவன் அருளா அந்த மாங்கனியை கொண்டு வந்து கணவனாருக்கு படைத்தார்கள். இதை சுவைத்து சுவைத்து சாப்பிடுகிறான் பரமதத்தன். முன்ன சாப்பிட்ட கனியை விட இந்த கனி மிகுந்த சுவையா இருக்கிறது. ஏ, இது தெய்வம் கொடுத்தது, முதல்ல சாப்பிட்டது நண்பன் கொடுத்தது. உடனே மனைவி கிட்ட கேட்டான், புனிதவதி, என் நண்பன் ஒரே மரத்துல பழுத்த ரெண்டு கனின்னு சொன்னானே, இப்ப ரெண்டாவது சாப்பிட்டது சுவை மாறுபாடா தெரியுதே, உண்மையை சொல். சுவாமி, அடியவளை மன்னிக்க வேண்டும். சிவனடியாருக்கு ஒரு மாங்கனியை படைத்து விட்டேன், தங்களிடத்திலே சொல்ல மறந்தேன், என்ன செய்வேன் இறைவான்னு கையை நீட்டினேன். சிவபெருமான் மாங்கனியை கொடுத்தார். சிரித்தான் புனிதவதி, சிவபெருமான் உனக்கு மாங்கனியை கொடுத்தாரா? பொய் சொல்லாதே, உண்மையை சொல். நாதா, பிராணபதி, சுவாமி உண்மைதான், சிவபெருமான் தான் கொடுத்தார். சிவபெருமான் கொடுத்தாரா? ஆம். அப்படி என்றால் இன்னும் ஒரு மாங்கனி வாங்கி காட்டு பார்க்கலாம் கேட்கிறார். உள்ள போய் பூஜை ரூம்ல இந்த அம்மா இறைவனை சிந்தித்து, பெருமானே, இறைவா, சிவபெருமானே, ஒரு கனியை தர வேண்டும் என்று அங்கே மன்றாடி வேண்டுதல் செய்கிறார்கள். இறைவன் அருளால் இன்னும் ஒரு கனி வந்தது. இந்த மாங்கனியை கொண்டு வந்து கணவன் கிட்ட கொடுத்தாங்க. அவரு அப்படி கையில வாங்கி பார்த்தார், டக்குன்னு மறைஞ்சு போச்சு. என்ன சொன்னாரு? இன்னும் ஒரு கனி வாங்கி காட்டு பார்க்கலாம். பார்த்தாரு, மறைஞ்சது. அன்று முதற்கொண்டு மனைவி மேல் பயம் வந்தது. இவ தெய்வம், இவ பெண் அல்ல என்று அப்படி தென்னையில படுகிறது. இப்படி தள்ளி இருந்தாரு. ஒரு சில காலம் இருந்து யாருக்கும் தெரியாம மதுரை பக்கம் வியாபாரத்துக்கு தெரியாம போய் அந்த மதுரையில ஒரு வாணிபம் நடத்தி இன்னொரு பெண்ணை திருமணம் இரண்டாம் தாரமாக செய்து கொண்டு அந்த இரண்டாவது மனைவிக்கு
ஒரு பெண் குழந்தை பிறந்தது. அந்த பெண் குழந்தைக்கு முதல் மனைவியினுடைய பெயர் புனிதவதின்னு பெயர் வைக்கிறார். இந்த செய்தி அறிந்து புனிதவதிய உறவினர்கள் எல்லாம் அழைத்து கொண்டு வருகிறார்கள். உன்னுடைய கணவனுக்கு இரண்டாவது திருமணமாகி ஒரு குழந்தை இருக்குதுன்னு சொல்லி அழைச்சிட்டு வராங்க. அப்போ இந்த புனிதவதி வருவதை பார்த்து அந்த இரண்டாவது மனைவிக்கு பிறந்த அந்த குழந்தைய கை குழந்தைய எடுத்துக்கிட்டு வந்து பெரியம்மாவை சேவிச்சுக்கோ என்று குழந்தையை மனைவி காலில் போட்டுட்டு தானும் அந்த மூத்த மனைவியாகிய புனிதவதியினுடைய காலிலே மனைவி காலிலே பரமதத்தன் விழுந்தார். மனைவி காலில் அந்த புனிதவதி அம்மையார் தான் காரைக்கால் அம்மையார். 63 நாயன்மார்களிலே ஒரு சிறப்புடைய பெண் நாயன்மார் புனிதவதியார் காரைக்கால் அம்மையார். அத்தகைய இந்த பரமதத்தன் மனைவி காலில் விழுந்தா அது உயர்வு, தசரதன் விழுந்தான் அது இழிவு. இந்த சந்தனு மகாராஜாவும் அந்த மனைவி காலில் விழுந்து கங்கா இந்த ஒரு குழந்தையை நிறுத்து கங்கா எனக்கு வாரிசு வேண்டும் இந்த பரம்பரைக்கு, எனக்கு அடுத்து ஒரு யுவராஜா வேண்டும் கங்கா, உன்னுடைய காலிலே விழுந்து கேட்கிறேன் கங்கா என்று பணிந்த பொழுது இந்த கங்கா தேவியானவள், மன்னா என்னை எதிர்த்து பேசினீர்கள், நான் செய்யும் செயலை கண்டிக்கிறீர்கள், ஆகவே இந்த க்ஷணம் முதற்கொண்டு உங்களை விட்டு இந்த குழந்தையோடு நான் பிரிகிறேன். இந்த குழந்தையே கொல்ல மாட்டேன், நீங்க தடுத்து விட்டீர்கள். இந்த குழந்தைக்கு தக்க பருவம் வருகிற பொழுது உங்களிடத்திலே ஒப்படைப்பேன் என்று சொல்லி புறப்படுகிறாள் கங்கா. நீ யார் கங்கா? என் வாழ்விலே சில காலம் வந்தாய், என்னோடு அன்பை பரிமாறி வாழ்ந்தாய். இப்படி நான் இந்த குழந்தையை காப்பாற்ற உன் காலில் விழுந்தாலும் கூட என்னை விட்டு பிரிந்து நீங்கி செல்லுகிறேன் என்று சொல்லுகிறாயே, யார் கங்கா நீ என்று கங்கையை கேட்கிற பொழுது தன்னுடைய வரலாற்றை சொல்லுகிறாள் கங்கை. மன்னா, தேவ உலகத்திலே பிரம்மதேவனுடைய தலைமையிலே அழகான தேவசபை கூடியது. 33 கோடி தேவர்கள் அங்கே பிரம்மதேவன் தலைமை ஏற்க, தேவேந்திரன் அஷ்டதிக்கு பாலகர்கள் முதலாய தேவர்கள் கூடியிருக்க, நான் கங்கை ஒரு பெண் மட்டும் அப்படி வர்றா. அப்படி வருகிற பொழுது வாயு பகவான் காற்றே கொஞ்சம் வேகமா அசைச்சார். அப்படி அசைத்த பொழுது இந்த கங்கையானவள் அந்த அவையோரை இப்படி குனிந்து வணங்கிய பொழுது காத்து வேகமா வீசியது, மேலாடை அப்படி விலகியது. இப்படி விலகிய பொழுது அனைவரும் ஒரு பெண்ணினுடைய மேலாடை விலகியதே என்று 33 கோடி தேவர்களும் கண்ணை பொத்தினார்கள். அதுல ஒரு ஆள் வருணே இப்படி கண்ணை மூடுற மாதிரி மூடி இப்படி ஜன்னல் வச்சு பார்த்தான். அவள் அழகை ரகசியமாக ரசித்தான். இதை பார்த்த பிரம்மதேவன், அடே வருண, அற்ப மாரடனை போல இழிவான பார்வை, ஒரு பெண்ணினுடைய அங்க அவயத்தை நீ ரகசியமாக ரசித்ததனால் நீ பூலோகத்திலே சென்று பிறக்க கடவது என்று சபித்தார். கங்கையையும் கண்டித்தார். கங்கா, நீ ஒரு பெண், ஆடவர்கள் நடந்த சபையிலே அவை அடக்கத்தோடு வர வேண்டும். நீ இப்படி அடக்கமில்லாமல் வந்ததனால் நீயும் பூலோகத்திலே பிறந்து உன்னை ஆசைப்பட்ட இந்த வருணன் சந்தனுவாக வருவான், நீ கங்கையாக சென்று சில காலம் வாழ்ந்துவா என்று சாபத்தை அளிக்க, பிரம்மனுடைய சாபத்தினால் சாத்திய மலர் அயன் சாபமே, இந்த பிரம்மனுடைய சாபத்தினாலே இந்த கங்கையானவள் பூலோகத்திற்கு இறங்கி வருகிறாள். இது இவளுடைய வரலாறு கங்கா. சரி, நீ தேவ உலக கங்கை பூலோகத்துக்கு வந்த பிரம்மன் சாபத்தினாலே. ஆமா, 7 குழந்தைகளை உடனே உடனே கொன்று விட்டாயே, இதற்கு என்ன வரலாறு? இதை எப்படி செய்த, ஏன் செய்த? ஒரு பெண் ஒரு குழந்தைய நான் பெற்ற செல்வம் நலமாக வேண்டும் என்பார்கள். நீ இப்படி குழந்தைகளே தண்ணீரிலே மூழ்கடித்து கொன்றனையே காரணம் யாது என்ற பொழுது அந்த வரலாற்றை சொல்லுகிறாள். தேவர்கள்
எட்டு பேர் ஒன்னாவே இருப்பாங்க. அஷ்டவசுக்கள், அஷ்டம்னா எட்டு, அஷ்ட திக்குன்றோம், அஷ்டலட்சுமின்னு சொல்றோம், அஷ்டவசுக்கள் எட்டு தேவர்கள் ஒன்றாக இருப்பார்கள். பிரபாசன், அணிலன், ஆவச்சைவன் அப்படின்னு அவங்க எட்டு பேர் சகோதரர்கள். ஒரு நாள் அப்படி கங்கை கரை ஓரம் இமயமலை சாரலிலே வேட்டையாடி வருகிற பொழுது வசிஷ்ட முனிவருடைய ஆசிரமத்தை கண்டார்கள். வசிஷ்ட முனிவரே அஷ்டவசுக்களையும் வரவேற்று அழகாக விருந்து படைத்தார், அற்புதமான விருந்து படைத்தார். இந்த விருந்து அவரவர்கள் ஏற்ற விருந்தா இருக்குது. உங்களுக்கு வெஜிடபிள் ரைஸா, அதை கொடுக்கிறார். உங்களுக்கு தக்காளி சாதமா, அதை கொடுக்கிறார். உங்களுக்கு தயிர் சாதமா, அதை கொடுக்கிறார். உங்களுக்கு சாம்பார் சாதமா, அதை கொடுக்கிறார். அவரவர்களுக்கு விரும்பியதை படைக்கிறார். பார்த்தார்கள், என்ன இது, ஒரு சின்ன குடிசை, இங்க போய் இப்படி வேண்டிய விரும்பிய உணவு கிடைக்குதே. வசிஷ்டரை கேட்டாங்க, சுவை அறுசுவை. வசிஷ்டர் சொன்னார், அஷ்டவசுக்களே, என்னிடத்திலே நந்தினி என்று சொல்லும்படியான ஒரு காமதேனு இருக்கிறது. அது வேண்டியவற்றை விரும்பியவற்றை கொடுக்கும். ஆமா, இந்த தேவேந்திரங்கிட்ட ஒரு காமதேனு, காமதேனு இவர்கிட்ட நந்தினி, ஜமதகினி முனிவர்கிட்ட நிஷ்யந்தினி, வருணனிடத்திலே சீதான்னு ஒரு காமதேனு, எல்லாம் வேண்டியதை கொடுக்கும். அப்படியா ரொம்ப சுவையா சாப்பிட்டு வீட்டுக்கு வந்தாங்க. மனைவி இந்த பிரபாச எட்டு பேர்ல மூத்தவன், இந்த பிரபாசனே உணவுக்கு அழைத்தார். நான் சாப்பிட்டு வந்துட்டேன், அற்புதமான சாப்பாடு. அப்படியா, என்ன சாப்பிட்டீங்க? வசிஷ்டருடைய ஆசிரமத்தில். ஓ சரி, அவ்வளவு சுவையான சாப்பாடு நீங்க மட்டும் எப்படி சாப்பிட்டீங்க? காமதேனு கொடுத்தது. அப்படியா, நீங்க மட்டும் சுவையா சாப்பிட்டு வந்துடுவீங்க, வீட்டில் இருக்கிறவ நான் காத்திருக்கணுமோ, நான் சமைக்கணுமோ? அந்த காமதேனுவை இங்க ஓட்டிக்கிட்டு வந்தாதான் நீ என்னோடு பெண் சுகத்தை அனுபவிக்கலாம். கட்டில விட்டு எழுந்துருன்னா, நம் மனைவிக்காக எதையும் செய்வார்கள், மனைவிக்காக எதையும் செய்வார்கள். ஆமா, அம்மா பஜாருக்கு புறப்படுறாரு, கண்ணு ரெண்டு ரூபாய்க்கு வெத்தலை வாங்கிட்டு வாடான்னு சொல்லுது. அம்மா சும்மா இருக்க மாட்டேன், வெத்தலை போட்டே ஆகணுமா? ஏதோ வெந்ததை துண்ணுட்டு வந்ததை பட்டுன்னு உட்காந்துருப்பியா? இன்னும் வெத்தலையா? வெத்தலை அம்மாவை. அப்படி அம்மாவை கடிஞ்சுக்கிட்டு எங்க போறாருன்னா, பீரோவில் இருந்து கால் சவர மோதிரத்தை எடுத்துக்கிட்டு, நாளைக்கு கல்யாண நாளாச்சே, மனைவிக்கு சந்தோஷமா அவ கேட்டதெல்லாம் வாங்கிட்டு வரணும்னு போய் அடகு கடையில 1500 ரூபாய்க்கு வச்சு, ஒரு 1000 ரூபாய்க்கு அற்புதமா ஒரு சேலை மனைவிக்கு எடுத்துக்கிட்டு, இனிப்பு காரம் மளிகை சாமான் இதெல்லாம் வாங்கிட்டு, சரி இது இந்த ஜவுளி கடையில் கொடுத்தாங்களே இந்த கட்டப்பை, இதுலேயே கொண்டு போனா பூதம் வாசிப்படிலே உட்காந்துருக்குமே, திண்ண மேல. பூதம் யாரு? அம்மா. திண்ண மேலே உட்காந்துருக்குமே, அதை அப்படியே கொட்ட கொட்ட பார்க்குமே. சரி, மருந்து கடையில் போய் இந்த யூரியா பை வெள்ளை சிப்போம், இந்த யூரியா பையே வாங்கி 5 ரூபாய் கொடுத்து அதில் போட்டு கட்டிக்கிட்டார். இப்போ இது வேற ஏதாவது போய் சொல்லிடலாம். பஸ் ஸ்டாண்டில், ரெட் ஹில்ஸில் பஸ் ஸ்டாண்டில் வச்சுட்டு டீ சாப்பிட்டார். அப்போ தான் ஞாபகம் வந்தது, சம்சாரம் மல்லிகைப்பூவும் கனகாம்பரமும் வாங்கிட்டு வர சொன்னாலே, சரி டீ கடைக்காரர்கிட்ட சொல்லி இந்த பை பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு மல்லிகை கனகாம்பரம் வாங்கிட்டு வர போனார் பூக்கடைக்கு. இதுக்குள்ள அண்ணாண்ட ஓரகடத்துலேருந்து ஒருத்தர் மாட்டுக்கு தீவனம் வாங்க வந்தார், பொட்டு தவிடு புண்ணாக்குன்னு. அவரும் யூரியா பையில் கொண்டு வந்து அங்கே வச்சுட்டு டீ சாப்பிட்டார். நம்ம நண்பர் வாங்கினார, இவர் வேக வேகமாக வந்தார், பார்த்தா 57 பஸ் இருந்தது, டக்குன்னு எடுத்துக்கினார் ஒரு பையன், இவருதுன்னு கவனிக்கலை, அந்த பையன் எடுத்துக்கிட்டு பஸ் ஏறிவிட்டார். வீட்டுக்கு வந்தார், அம்மா பார்த்தது, வந்த இது என்னடா கண்ணு, அம்மா சும்மா இருக்க மாட்டேன், மாட்டுக்கு தவிடு போட்டு புண்ணாக்கு வாங்கிறேன். உள்ள கொண்டாந்து வச்சுட்டு சாப்பிட உட்காந்தார். மனைவி வேக வேகமாக நாளைக்கு வெட்டிங் டே வாச்சே, என்ன வாங்கிட்டு வந்திருக்கிறாருன்னு பிரித்து பார்க்குறா. பார்த்தா பொட்டு தவிடு புண்ணாக்கு இந்த தீவனமாக இருக்குது. ரொம்ப கோபம் வந்தது. வா சொல்லு தலை சுமைன்னு சொல்லுவாங்க. தாயை பூஜிக்காமல், தாய்க்கு தொண்டு செய்யாமல், தாயினுடைய ஆசையை பூர்த்தி பண்ணாமல்
எந்த மனிதனும் உயர்வடைய முடியாது, உயர்வடைய முடியாது. ஒரு பிள்ளைக்கு அவருடைய தாய் எவ்வளவு காலம் உயிரோடு இருக்கிறாங்களோ அவ்வளவு காலம் இந்த பிள்ளைக்கு ஒரு உயர்வு கிடைக்கும். தாயினுடைய ஆசீர்வாதம் இல்லாம எந்த பிள்ளையும் எல்லா செல்வத்தையும் பெற்று வாழ முடியாது. ஏன்னா கண்ணுக்கு தெரிந்த தெய்வம், இந்த உலகத்திற்கு நம்மை அளித்த தெய்வம் முழுமுதற் கடவுள் தாய். அந்த தாய்க்கு தொண்டு செய்வது சிறப்பு. ஒரு நண்பர் வீட்டுக்கு போனேன், வானாவரம் அடியன்கள் பாரத சொன்னோம், சோழிங்கபுரம் பக்கத்துல விருந்து கழிச்சாங்க. அப்படி போகிற பொழுது வீட்டு முகப்புல அன்னை இல்லம்னு போட்டிருந்தது. வீட்டுக்குள்ள போய் சோஃபால உட்காந்தோம். ஐயா சுவாமி சாப்பிட வரலாம் வாங்கினாங்க. உள்ள போனோம், அம்மா எங்கன்னு கேட்டேன். அம்மா முதியோர் இல்லத்தில் இருக்கிறாங்கன்னாரு. வீட்டு முகப்புல என்ன பேர் போட்டுக்கிறாரு, அன்னை இல்லம். ஆனால் அன்னையை கொண்டு போய் முதியோர் இல்லத்தில் விட்டுட்டார். இப்படியெல்லாம் இருக்கிறாங்க சிலர். ஆக தாய்க்கு தொண்டு செய்ய வேண்டும், தாய் விரும்பியதே வாங்கி கொடுக்கணும். ஆனா இந்த அஷ்டவசுக்களிலே பிரபாசே மனைவி சுகத்தை அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக மனைவி கேட்கிறாள் என்று சகோதரர்களை அழைத்து கொண்டு இரவோடு இரவாக வசிஷ்டருடைய ஆசிரமத்தில் போய் காமதேனுவை திருடி கொண்டு வந்து விட்டார்கள். பொழுது புலர்ந்தது. வசிஷ்ட முனிவர் எழுந்து பார்க்கிறார், காமதேனு இல்லை, நந்தினி. ஞானத்தில் பார்த்தார், ஓ அஷ்டவசுக்கள் உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் செய்து விட்டார்கள். நேற்று நாம உணவு கொடுத்தோம், நம்முடைய பசுவத்திரடி சென்றிருக்கிறார்கள். கெண்டியில் இருந்த தண்ணீர் அப்படி தெளித்தார் மந்திரம் சொல்லி. எட்டு பேரும் பசுவோட எதிர்க்கு நிற்கிறாங்க. அடே அஷ்டவசுக்களே, இப்படி கள்ளத்தனம் செய்தீர்கள், நீங்கள் பூலோகத்திலே சென்று பிறக்க கடவது என்று சாபம் கொடுத்தார். இந்த எட்டு பேர்ல ஏழு பேர் காலில் விழுந்தான். சுவாமி சுவாமி குருநாதா, வசிஷ்ட முனிவரே, சுவாமி தேவாரீர், மன்னித்தருள வேண்டும் பெருமானே. நாங்க திருட வரல, எங்க அண்ணாவுக்கு துணையாதா வரணும். தேவாரீர், நாங்கள் செய்த பிழையை பொறுத்தருள வேண்டும் பெருமானே என்று பணிந்த பொழுது, சரி நீங்க ஏழு பேரும் பூலோகத்துல பிறந்து உடனே இங்க வந்துருங்க. பெண்ணாசைக்காக திருட வந்த இந்த பிரபாஷன் மண்ணுலகிலே பிறந்து நெடுங்காலம் வாழ்ந்து பெண்ணாசையே இல்லாமல் பிரம்மச்சாரியாக கடவுதுன்னு சாபம் கொடுத்த. அப்படி இந்த எட்டு பேரும் பூலோகத்திலே பிறக்க பூமிக்கு வருகிற பொழுது கங்கா தேவி பூமியிலே தோன்றப் போகிறாள் என்று கங்கையினுடைய பாதத்திலே விழுந்து, தாயே எங்களை உங்களுடைய மணிவயிற்றிலே சுமக்க வேண்டும் அம்மா என்று பணிந்த பொழுது அந்த தாய் இந்த எட்டு பேரையும் சுமந்தாள். ஏழு பேரை பெற்றெடுத்த உடனே 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 கங்கையிலே வீசி கொன்றாள். எட்டாவது பிள்ளைதான் இந்த குழந்தை என்று இந்த வரலாற்றை கங்கா தேவியானவள் தன்னுடைய கணவனாகிய சந்தன மகாராஜாவுக்கு உரைத்தார்கள். மன்னா, இந்த வரலாற்றின்படி நீங்கள் என்னை மறுத்து தடுத்து பேசியதனால் இந்த குழந்தையோடு பிறந்து சொல்லுகிறேன், தக்க பருவத்திலே தங்களுடைய பிள்ளையை உங்களிடத்திலே ஒப்படைக்கிறேன் என்று சொல்லி கங்கையினுடைய பிலத்துவாரத்திலே குதித்து இமயமலை சாரல் சென்றடைந்தாள். அதன் பிறகு சந்தனு மகாராஜா நாள்தோறும் மனைவியை நினைந்து 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 நினைந்து, கங்கா என் இனியவளே, என் அன்பு மனைவியே, என்னோடு வாழ்ந்த காலங்கள் எனக்கு நினைவு வருகிறது. கங்கா, இதோ இந்த அந்தப்புறத்திலே தானே நீயும் நானும் ஒன்றாக கரம் பிடித்து விளையாடினோம். இந்த சிம்மாசனத்திலே தானே எனக்கு அருகாமையிலே நீ அமர்ந்தாய். இதோ இந்த அழகான வெள்ளித்தட்டிலே எனக்கு திருஅமுது படைப்பாயே. கங்கா கங்கா கங்கா, நினைந்து நினைந்து உருகி வேதனையோடு வாழ்ந்து வருகிறார். அன்று தொட்டிவனும் அகன்ற பூங்கொடியை அழகுறமுன் எழுதி வைத்து ஒன்று பட்டு உவமை பொருள்களால் கண்டு
உரைத்தவை எடுத்துரைத்து மன்றலில் தலையினால் விளைந்த மடந்தயர் வதனமும் நோக்கான் என்று நீ கிடப்பது என்றுளம் வருந்தி எண்ணும் நாள் எல்லையாண்டிருந்தான் எல்லையாண்டிருந்தான் அன்று தொட்டு இவனும் அகன்ற பூங்கொடியை அன்றே முதற்கொண்டு இந்த மனைவியை நினைந்து நினைந்து இந்த சந்தனு மகாராஜா கங்கா கங்கா என்னை விட்டு நீங்கி சென்றனையே கங்கா என்று வாழ்ந்து வருகிற பொழுது ஆண்டுகள் உருண்டோழியது. 16 ஆண்டுகள் கங்காதேவி மனைவியினுடைய நினைவாகவே வாழ்ந்து ஒரு நாள் தன் மனைவி முதன் முதலிலே சந்தித்த அந்த கங்கையாற்றின் கரையோரம் சென்று வருவோம் என்று வழக்கம் போல அந்த கங்கையாற்றின் படித்துறையிலே வேட்டையாடி இழைத்து சோர்வோடு ஒரு மரத்தடியிலே மனைவியை நினைத்து நினைத்து கங்கா 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 என்று வாயிலே முனகிக் கொண்டிருக்கிறார் ஒரு இளைஞன். அற்புதமா வேட்டை பயிற்சி செய்து வருகிறான். திடகாத்திரமான திரண்ட தோள் பலம் புஜகல பராக்கிரமுடைய அழகுடைய அந்த பிள்ளை அப்படியே வருகிறான். அந்த பிள்ளையை பார்த்து வியந்து இந்த மன்னன், ஆஹா வருகின்ற பிள்ளை மன்மதனோ என்ன அழகான வில்லை பிடித்து வருகிற லாவகம் மன்மதன போல தெரிகிறது. அல்லது விடையவன் குமரனோ சிவபெருமானுடைய பிள்ளை மிருகப்பெருமானாக இருப்பானோ யாராக இருக்கும் என்று அங்கே சந்தேகித்து, ஆஹா அழகான பிள்ளை கங்கா கங்கா நம் பிள்ளை கூட இந்த அளவு இருப்பானே கங்கா கங்கா என்று மனைவியினுடைய பெயரை உச்சரிக்கிற பொழுது வந்த பிள்ளையினுடைய தாய் கங்கை. என்ன சந்தனு மன்னனுடைய பிள்ளை தேவவரதன் பார்த்தான் நம் தாயினுடைய பெயரே ஒரு மானுடன் உச்சரிக்கிறானே என்று ஒரு பானத்தை எடுத்து மோகனக்கணை இந்த மோகனாஸ்திரத்தை எடுத்து விடுத்தார். மயங்கினார் மன்னன், மயக்கத்தை கொடுத்தது. உடனே கங்கையில குதிச்சு பிளத்துவாரத்திலே இமயமலை சாரல் சென்று தாயினிடத்திலே, மா குழந்தாய், கங்கை கரையில ஒரு மனிதன் யாரோ ஒரு வயசான பெரியவர் உங்க பேரை சொல்லிக்கிட்டு இருந்தாருமா கங்கா கங்கான்னு, எனக்கு கோபம் வந்ததா மோகனாஸ்திரத்தை விடுத்துட்டேன். உடனே கங்காதேவி பார்த்தாள், நம் பேரை சொல்லக்கூடியவர் நம் நாயகனா தான் இருக்க முடியும், அப்பாவுக்கே பானத்தை போட்டுட்டானே பிள்ளை என்று அழைத்து கொண்டு பிள்ளையே மன்னர் சாய்ந்திருக்கிற இடத்திற்கு வந்து கங்கையானவள் கையை அப்படி தூக்கி காண்பித்தாள். தண்ணீர் பீச்சு அடித்தது. மயக்கம் தெளிந்து எழுந்த மன்னர், கங்கா கங்கா நான் காண்பது கனவா அல்லது நினைவா, என் அருகே வந்துவிட்டாயே, வா கங்கா என்னோடு அரண்மனைக்கு. மன்னா இதோ தங்களுடைய தவக்குமாரன் தேவவரதன் இவனுடைய திருநாமம். சற்று முன் உங்கள் மேலே பானத்தை போட்டது இந்த பிள்ளைதான். இவன் தேவவரதன் பெயர் வச்சு நான் வளர்த்து வருகிறேன். இவன் அடிப்படை வேத பயிற்சியே வசிஷ்ட மகர்ஷியினிடத்திலே அருந்ததி பதி திருவருளால் வசிஷ்ட மகரிஷனுடைய திருவுளத்தினால் இவன் வேத பயிற்சியை கற்று அதன் பிறகு ஒரு ராசகுமாரன் கற்க வேண்டிய தனுர் வேதம் குதிரையேற்றம் யானையேற்றம் தேரேற்றம் வில்லிடுதல் ஈட்டியிடுதல் கதை போர் வாழ் போர் என்று சகலவிதமான யுத்த பயிற்சியை பரசுராமரிடத்திலே பயின்றவன். பரசுராமரே இந்த உலகத்திலே உயர்ந்த ஆசான் சிறந்த உபாத்தியாயர், ஆகவே அவரிடத்திலே கற்றவன் என்று உங்கள் பிள்ளையை தங்களிடத்திலே ஒப்படைக்கிறேன் மன்னா என்று அங்கே ஒப்படைத்து
கங்கையானவள் திரும்பி சாபம் ஒழிந்து வானுலக அடைந்தாள். அழகானே தன்னுடைய பிள்ளையை அழைத்துக்கொண்டு இந்த சந்தன மகாராஜா தேவவரதனோடு தேர் ஏறி ராஜசபை வருகிறார். அந்த தோற்றம் எப்படி இருக்கிறதா? பூதானோ மதியும் போல. முற்காலத்திலே இந்த பரம்பரையிலே சந்திரனோ சந்திரனுடைய பிள்ளை புதனோ தேரிலே சென்றால் எப்படி ஒளி பிரவாகமாக காட்சியளிக்குமோ அதுபோல இருக்கிறார்கள். மகாராஜா வந்தார். 7 நாளைக்கும் கஜானாவை திறந்து விட்டார். ஏன் பிள்ளை நமக்கு கிடைச்சிருக்கிற பெரிய சந்தோஷம். வாரி 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 வரியவர்களுக்கெல்லாம் கொடுக்கிறார். இவன்தான் யுவராஜா தேவ விரதன். இனிமேல் எல்லா மரியாதையும் தேவ விரதனுக்கு கொடுக்கணும். ஏன்னா என்னை விட சிறந்த தோல் வலிமை உடையவர் இவர் என்று பிள்ளையே தேவவரதனே மக்களுக்கு அறிமுகம் செய்திருக்கிறார். தேவவரதன் என்ற பிள்ளையோடு இந்த சந்தனு மகாராஜா சிறப்போடு வாழ்ந்து வருகிறார், ஆட்சி செய்து வருகிறார். ஆறிரு தடந்தோள் வாழ்கே அருமுகம் வாழ்க விற்பின் கூறுசை தனிவேல் வாழ்கே குக்குடம் வாழ்கே சுவேல் ஏறிய மங்கை வாழ்கே யானைதன் அநங்கு வாழ்கின் மாறிலா வள்ளி வாழ்கே வாழ்க சீரடியாரெல்லாம் மாறிலா வள்ளி வாழ்கே வாழ்க சீரடியாரெல்லாம் உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் தருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனி குகனி குகனி. தலையோன் மகனே அருதலை.